வணக்கம். என் பேர் வந்துட்டு அரவிந்த். நான் பெங்களூரில் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். சொந்த ஊர் வந்துட்டு கோயம்புத்தூர் தான். இந்த லாக்டவுன் எல்லாருக்கும் மாதிரி லாக்டவுன் வரும்போது ஆஃபீஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 மாதம் ஜாலியாக இருந்தது. போக போக எல்லோரும் மாதிரி கன்ஃபியூஷன், ஸ்ட்ரெஸ், ஒர்க் ப்ரெஷர் அந்த மாதிரி கொஞ்சம் ஓவராக இருந்ததுனால ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தேன். நான் என்னதான் ஒர்க் அவுட்லாம் பண்ணி எக்ஸசைஸ்லாம் பண்ணி டெய்லி இருந்தாலும் எனக்கு ஒரு ஒர்க்கில் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருந்தேன். என்னால் சரியாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, ரொம்ப ஃபோக்கஸ் வந்துட்டு கரெக்டாக பண்ண முடியல, ஆசிலேட் ஆகிட்டே இருந்தது மைண்டு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டைமில் வந்துட்டு ஒரு நண்பர் வந்துட்டு பிரணவ யோகா பற்றி எனக்கு சொன்னாங்க. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தயக்கமாக இருந்தது, சரி யோகா கிளாஸ் போகணுமா, எதுக்கு யோகா நம்ம எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற தயக்கமாக இருந்தது. பட் இருந்தாலும் அதையெல்லாம் ஒரு பக்கமாக இருந்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு கால் பேசி பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி சந்திரசேகர் மாஸ்டர் அவங்க கூட பேசணும். அவர் நாங்கள் வரணுமான்னு கேட்டோம், இல்லை நாங்களே வரோம் உங்கள் இடத்துக்குன்னு சொல்லிட்டு அவரே ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரடக்ஷனுக்கு அவரே நேரடியாக நேர்முகம் இதுக்கு வந்து வீட்டுக்கு வந்து வந்தாப்படி. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு சரி எல்லாமே ஓகே எல்லாம் பேசியாச்சு. பட் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு அவர் கேட்ட க்வெஸ்சன் வந்துட்டு ஏன் எதுக்காக நீங்கள் வந்துட்டு யோகா பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ நாங்கள் இந்த மாதிரி ஐடியில் ஒர்க் பண்ணிருக்கோம், அதே மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்குது, சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியலன்னு எங்களோட இதை பற்றி நாங்கள் எல்லாம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி எடுத்து சொன்னப்போ அவர் வந்துட்டு யோகாங்கிறது இதுதான் ஒரு ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போதே அவர் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப நாள் பழகின மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் சரி கிளாஸ் ஓகேன்னு சொல்லியாச்சு, எல்லாம் பேசி ஓகே. அப்போ ஃபஸ்ட்டு எங்களுக்கு 1 மாதம் தயக்கமாகவே இருந்தது, யோகா பண்ணணுமா அப்படின்ற ஒரு தயக்கம் விட்டு போகலை. பட் ஆனால் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு ஒருத்தவங்களோட பாடியோட ஃபிசிக்கை வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டார். இவங்க பாடிக்கு இவ்வளோ தான் பண்ணணும், இவங்க பாடிக்கு இவ்வளோ தான் பண்ணணும், கஸ்டமைஸ்டாக கொண்டு வந்துட்டாரு. ஸோ நாங்கள் எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பேர் பண்ணுறோம், நான் எங்கள் அக்கா எங்கள் மாமா 3 பேர் பண்ணுறோம். 3 பேர் உடல் வாகு வேறு வேறு மாதிரி இருந்தனால அவர் வந்துட்டு 3 பேருக்குமே வித்தியாச வித்தியாசமான பயிற்சிகள் தான் சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ யாருக்குமே ஒன்றா சொல்லிக் கொடுக்கல, வார்மப்பெல்லாம் ஒட்டுக்கா பண்ணுவோம், பயிற்சிகள் வித்தியாசமாக இருக்கும். ஸோ இதுவே எங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஸோ 1 மாதம் பண்ணோம், ஓரளவுக்கு ஒரு 20%லேருந்து 20% இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு 1 மாதம் பண்ணோம். இப்போ நாங்கள் மொத்தமாக 4 மாதம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உடல் எடை வந்துட்டு ரொம்ப கம்மியாச்சுன்னு என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. பட் நான் ஏற்கனவே கரெக்டான உடல்நிலை இருந்தால் நான் ஃபிட்டாக இருக்கேன். ஏன்னா ஒரு 10 பேர் நான் வெளியே போகிறேன் அப்படின்னா ஒரு 10 பேர் கிட்டத்தட்ட என்கிட்ட சொன்னேப்பா சொல்லியிருப்பாங்க, நீ ரொம்ப ஃபிட் ஆகிட்டடா, டீ எப்பட்றா இப்படி ஃபிட்டாக இருக்கன்ற மாதிரி எல்லாருமே என்கிட்ட கேட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி யாருமே என்கிட்ட இப்படி கேட்டது கிடையாது. ஸோ புதுசாக இருந்தது, சரி ஓகே யோகா பண்ண சார் பண்ணால் உடம்பு இருந்தோம்னா நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது, ஓகே நம்ம உடல் ரீதியாக வந்துட்டு நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துட்டு ரொம்பவே பூஸ்டப் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெடிடேஷன், யோகம்ங்கிறது வந்துட்டு உடல் அளவில் மட்டும் இல்லாமல் மனதளவுலையும் அது வந்துட்டு அவர் சந்திரசேகர் மாஸ்டர் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி நம்ம மனசளவுலையும் கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஸோ மனசளவுலையும் நம்ம வந்துட்டு உடல் அளவில் மட்டும் நம்ம வந்துட்டு கான்ஃபிடென்ஸாக இருந்தால் பார்த்தாது, மனதளவுலையும் நம்ம கான்ஃபிடென்ஸாக இருக்கணும், ஒரு திறன்பட நம்ம வந்துட்டு யோசிக்கணும் அப்படின்னா மனதளவில் வந்துட்டு தைரியம் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு வந்துட்டு மெடிடேஷன் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு சொல்லிக் கொடுத்தாங்க. மெடிடேஷன் ஸ்டார்டிங்கே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, 1 மாதம் 2 மாதம் கழிச்சதுக்கப்புறம் நம்ம உடல் ரீதியாக மன ரீதியாக கொஞ்சம் அந்த பயிற்சிகள்லாம் பண்ணி ரெடி ஆனதுக்கப்புறம் தான் மெடிடேஷன் நாங்கள் போனோம். மெடிடேஷன் வந்துட்டு அது டோட்டலாக வேறு லெவலான ஒரு ஃபீலை வந்து கொடுத்துது. அது எல்லாருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு தான் அதோட அருமை என்னென்னு எங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு நாள் பூராமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நாள் நீங்கள் மெடிடேஷன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த நாள் பூராவே உங்களுக்கு வந்துட்டு சந்தோஷமாக தான் இருக்கும். நீங்கள் கஷ்டப்படுறதுக்கோ ஒரு உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறக்கோ நீங்களாக உங்கள் சூழலை தள்ளிக்கும் வர நீங்கள் வந்து சந்தோஷமாக தான் இருப்பீங்க. காலையில் அந்த மெடிடேஷன் பண்ணி அதனால ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா இதெல்லாம் நான் அனுபவப்பட்டு நான் அவங்ககிட்ட நான் அதை சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் கஸ்டமைஸ்டு, இந்த இவங்களுக்கு இது பண்ணாதான் இது கரெக்டாக இருக்கும், இவங்களுக்கு இந்த டயட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க, நீங்கள் இந்த டயட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க, இப்படி இப்படி பண்ணுங்கன்னு வந்துட்டு உடல் அவங்களோட ஃபிசிக் அதை பார்த்து அவங்க கரெக்டாக வந்துட்டு சொல்லிக் கொடுத்துட்ருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பேசும்போது நாங்கள் போய் கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் ஒரு தாட்டில் வச்சுருந்தோம். பட் பார்த்திங்கன்னா அவராக வந்துட்டு நானே உங்களோட டோர் ஸ்டெப்புக்கு வந்துட்டு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரே வந்து சொன்னேன் அப்படி. ஸோ அது வந்துட்டு ரொம்ப புதுசாக இருந்தது, யாருமே நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் டோர் ஸ்டெப்ஸ்க்கு வந்து யாரும் சொல்லித்தர போகிறதில்லை. ஸோ டோர் ஸ்டெப்பில் வந்து சொல்லித்தரதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா நம்மளோட இடத்துல நம்ம இருந்து நம்ம கற்றுக்கிறது வந்துட்டு
இன்னும் நம்மளால நம்ம டவுட்ஸை வந்துட்டு தீர்த்துக்கிறதுக்கு உண்டான ஒரு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தான் நான் பார்க்குறேன். ஸோ இங்கே உங்களோட இடத்துல நீங்கள் இருந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட சந்தேகங்கள் ஆகட்டும், உங்களோட போஸ்டரில் கரெக்ஷன்ஸ் ஆகட்டும், எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக பண்ணிக்க முடியும். உங்களுக்குன்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அவங்க அந்த வேற ஒரு இடத்துல போய் பண்ணுறதுக்கும் உங்களோட இடத்துலேருந்து பண்ணுறதுக்கும் நிறையா ஒரு வித்தியாசம் இருக்குது. ஸோ அந்த விதத்தில் பிரணவ யோகா வந்துட்டு அவங்க அவங்க கிளைண்ட்டோட இடத்துக்கே போயிட்டு வந்துட்டு அவங்க யோகா வந்துட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அது வந்துட்டு ரொம்ப புதுசாகவே இருந்தது. அது உண்மையிலே ஒரு நல்ல ஒரு அனுபவம் எங்களுக்கு. வீட்டிலே இருந்து கற்றுக்கிட்டனால நான் என்னோடய சந்தேகங்கள் நிறையா கேட்டு டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போது 4 மாதம் முடிஞ்சுது யோகா ஸ்டார்ட் பண்ணி. 4 மாதம் இது வந்துட்டு என் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு ஒரு பார்ட்டாக வந்து ஆயிடுச்சு. இது வந்துட்டு நான் கண்டிப்பாக இதுக்கு மேலேயும் யோகா கண்டிப்பாக இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் லைஃப் லாங்காக. இப்போவே எனக்கு உண்டான அந்த டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தான், பயங்கர ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. நான் டெய்லி சந்தோஷமாக தான் இருக்கேன். எல்லாருமே வாழ்க்கையில் சந்தோஷத்துக்கு தான் இயங்கிட்டு இருக்கோம். ஸோ யோகா 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 வந்துட்டு உடல் ரீதியாக மட்டும் இல்லாமல் மன ரீதியாக எல்லாத்தையுமே குணப்படுத்துது சொல்லப்போனால். ஸோ நான் என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக சிறப்பாக என்னோடய வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டுருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி வாழணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். நன்றி.